ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு லஞ்ச் பாக்ஸ் செலக்ட் பண்ணுறது தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா வந்து பசங்களுக்கு வந்து ஃபுட் வந்து ஹாட்டாக இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு தான் நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஃபன் பிளாஸ்ட் அப்படிங்கிற ப்ராண்டிலேருந்து வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஒரு 6 மந்த்தாக வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த டேமேஜ் டிஃபெக்ட் எதுவுமே கிடையாது. பார்க்கவே வந்து ரிச்சாக இருக்குது. ஒயிட் வித் வுட் காம்பினேஷனோட சூப்பராக இருக்குது. நல்ல க்ரிப்பாக. பிளாஸ்டிக்குமே பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே வந்து ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் பற்றின ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த லாக் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கிரிப்பாக இருக்கு. லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே வந்து நமக்கு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் தான். இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து டபுள் டெக்கர் லஞ்ச் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ரைஸ் வைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இதிலே 2 கம்பார்ட்மெண்ட் பிரிச்சிருக்காங்க, பொரியல் கிரேவி அந்த மாதிரியெல்லாம் வைக்கிறதுக்கு. இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து நம்ம ஒயிட் பிளாஸ்டிக்கில் வந்து ஹாட் வாட்டர் கூட ஊற்றிட்டு அதில் நம்ம சாப்பாடு வச்சு கொடுத்தோம்னா மத்தியானம் வரைக்கும் சாப்பாடு வந்து ஹாட்டாகவே இருக்கும். இந்த ரைஸ் கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு பிளேட் பிரியாணி வைக்கலாம், அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெரிய கப்பு தான் இது. அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க SUS 304 அப்படின்னு சொல்லிட்டு. 304ங்கிறது ஒரு ஃபுட் கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரிப்பாகவே இருக்குது, நல்ல ஒரு தரமான ஸ்டீலு. பட் லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. இந்த மேல் கப்பையும் கீழ் கப்பையும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி சென்டரில் வந்து ஒரு சிலிக்கான் ரப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த சிலிக்கான் ரப்பர் வந்து நம்ம யூஸ் சிலிக்கான் ரப்பரோடு நம்ம வைக்கும்போது அந்த கப் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்குது. நமக்கு வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து லிட்டு பார்க்கலாம். லிட்டில் வந்து 4 லீஃப்லெட் இருக்குது. 4 லீஃப்லெட்லையுமே நமக்கு லாக் இதில் தான் இருக்குது. கூடவே வந்து ஒரு ஏர் ரிலீஸ் ரப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம், நம்ம சூடாக வைப்போம், சமயத்தில் ப்ரெஷர் உள்ளே இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியலன்னா இந்த ஏர் ரிலீஸ் ரப்பரை வந்து நம்ம மேலே தூக்கி விட்டுட்டு ஓப்பன் பண்ணால் ப்ரெஷர் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும், ஏலாம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லிட்டுமே வந்து க்ளோஸ் பண்ணுறது நல்லா ஃபிக்ஸ் ஆகணும், நல்லா வந்து க்ரிப்பாக ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேயுமே ஒரு சிலிக்கான் ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் லெமன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன். அதனுடைய கலர்லாம் கூட ஒட்டிக்கும். நம்ம உடனே வாஷ் பண்ணோம்னா உடனே போயிடும். பார்க்குறதுக்கு எப்போவுமே ஒயிட்டாகவே இருக்கும். வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு நான் வாஷ் பண்ணும்போது ஸ்க்ரப்பர் வச்சு தெரியாமல் வாஷ் பண்ணிட்டேன். அதனால் வந்துட்டு லைட்டாக வந்து ஸ்க்ராச் ஆகிடுச்சு. பட் வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. ஸ்பாஞ்சு அந்த மாதிரி வந்து வச்சு வாஷ் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் நல்ல லைஃப் லாங் வரும். நான் வந்து இது 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது. இது வரைக்கும் ஸ்பாஞ்ச் வச்சு தான் நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது. லைட்டாக அப்படியே இந்த ஸ்க்ரப்பர் வச்சு யூஸ் பண்ணதுனால அப்படியே ஸ்க்ராச் ஆகிடுச்சு. மற்றபடி வந்து சூப்பரான ப்ராடக்ட்டு.
இந்த லிட்டை வந்து நம்ம எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த சிலிக்கான் ரப்பரெலாம் கூட தனியாக கழட்டிட்டு நம்ம இது கூட நம்ம வந்து தனியாக வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டெய்லி வாஷ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கரெக்டாகலாம் வாஷ் பண்ணிகிட்ருக்க மாட்டோம். இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கழட்டிட்டு ஃபுட்டெல்லாம் வந்து அங்கே வந்து ஸ்டக்காக இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி மூடியை வந்து அந்த ஓரத்தில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மூடி வந்து தனியாக கழண்டுட்டு வந்துடும். இப்போ இந்த ஓரத்தில் ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்டிக்காக இருந்ததுன்னா கூட நம்ம வந்து ஒரு டூத் ப்ரஷ் வச்சு அழகாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதுலேயுமே இந்த மாதிரி இந்த ஓரத்துலலாம் இருக்கிற அழுக்கு ஃபுட்டு ஸ்டக் ஆகிருந்ததுனா கூட அதுவுமே வந்து நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணி எடுத்துடலாம். திரும்பவும் வந்து அழகாக இந்த மாதிரி ரீஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா, ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபுட் வந்து ஹாட்டாக இருக்கோ இல்லையோ, பட் வந்து ஃபுட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி பசங்களாம் சொன்னாங்க. திரும்பவும் நம்ம இந்த மாதிரி கேஸ்கெட் அந்த ரப்பர் சிலிக்கான் ரப்பர் வந்து திரும்பவும் இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம். நம்ம லிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவுக்கும் போது திருப்பி கவுக்கக்கூடாது. இந்த லீஃப்லெட் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச் பாக்ஸில் லீக்கேஜ் ப்ராப்ளமே கிடையாது. 100% வந்து லீக் ப்ரூஃப் தான் இது. இது வரைக்கும் நான் நிறைய கிரேவிஸ் குழம்பு இந்த மாதிரியெல்லாம் நிறைய கொடுத்து விட்டுருக்கேன். பசங்களுக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. 100% லீக் ப்ரூஃபு. புக்ஸ், ஈவன் புக்ஸ் கூட நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகலாம், சேஃபாக இருக்கும். நல்ல கிரிப்பாக லாக் ஆகிக்கிறதுனால நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. இதில் வந்து நாங்கள் டெமோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக மேல் கம்பார்ட்மெண்ட்டில் தண்ணி விட்டுட்டு லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு கவுத்து காமிக்கிறேன் எப்படி தண்ணி வந்து லீக் ஆகவே ஆகாது. பாருங்கள், ஒரு துளி கூட, அதாவது அந்த ஏர் ரிலீஸ் அந்த ரப்பர்லேருந்து கூட ஒரு சொட்டு கூட வராது. அவ்வளோ ஒரு சேஃப்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நிறைய நம்ம சாப்பாடு கொடுத்த மாதிரியும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ஹாட்டாகவும் இருக்கும். ஒரு நல்ல ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்தா ஒரு திருப்தியும் இருக்கும். ஒரு நல்ல பிராண்ட், நல்ல ப்ராடக்ட்டு. இதுவுமே நான் ஆன்லைனில் வந்துட்டு ஆஃபரில் தான் வாங்கினேன், ஆஃபர் ப்ரைஸில் வாங்கியிருந்தேன். இப்போ இன்னொரு கம்பார்ட்மெண்ட்லேயுமே நம்ம தண்ணி விட்டுருக்கோம். தண்ணி விட்டு கவுக்குறோம் பாருங்கள். ஒரு சொட்டு கூட வரவே இல்லை. நம்ம வந்து ஆட்டோவில் அந்த மாதிரி போகும்போது கூட ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட வந்து நமக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. இது வரைக்கும் நான் ஒரு 6 to 7 months யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த ப்ராப்ளமே வந்ததில்லை. இதை பற்றின லிங்க்கு, இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.